கைத்தல நிறைகணி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் எனவினை கடிதேகும் மத்தமும் அதிகமும் வைத்திடும் மரண்மகன் மகன் மற்பொரு திரள் யானை மத்தள வயிரணை புத்தமி புதல்வனை மற்றவள் கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனி முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அது கொடு சுப்ரமணி படும் இபமாகி அக்குற மகளினை அச்சிறு முருகனை அக்கண பெருமாளே என்று சொல்லுகிற திருப்பகடியினுடைய விநாயகர் போற்றி பாடலை வணங்கி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துன்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அனைவரும் போற்றி வணங்குகிற விநாயகப் பெருமானினுடைய திருவருளை போற்றி வணங்குகிற விநாயக சதுர்த்தி திருநாளில் தமிழக தொலைக்காட்சிகளிலேயே ராஜ்யம் நடத்தக்கூடிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லி இப்படி ஒரு நல்ல ஒரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கிற தமிழை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு தனியார் பல்கலைக்கழகம் உண்டென்று சொன்னால் அதனுடைய ஜேபிஆர் பல்கலைக்கழகம் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட தமிழை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற இளமையான பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஜேபிஆர் பல்கலைக்கழகத்து பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களைச் சொல்லி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒரு நல்ல நாள் இந்த நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு ஆசிரியர் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி அவருடைய நாளை போற்றுகிற நாளாக நாம் இன்றைக்கு ஆசிரியர் தனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே மற்ற மொழிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் மற்ற இடங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் ஆசிரியரை வெறும் கல்வி சொல்லி கொடுக்குற ஒருவராக மட்டும்தான் தான் நினைத்திருக்கிறார்கள் ஆனால் நமகளுடைய தமிழிலே மட்டும்தான் ஆசிரியர் என்பவர் வாழ்வியலை சொல்லித்தருபவராக இருந்திருக்கிறார் ஆசிரியர் என்பவன் வாழ்வியலை சொல்லித்தருபவனாக இருக்கிற காரணத்தினாலே தான் தாய் தந்தைக்கு பிறகு கடவுளுக்கு முன்பாகவே நம்முடைய பெரியவர்கள் ஆசிரியர்களை வைத்திருக்கிறார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று கடவுளுக்கு முன்பாக நாம் வணங்க வேண்டிய தெய்வம் வாழுகிற தெய்வம் என்றால் அது ஆசிரியர்கள் என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிற காரணத்தினால தான் ஆசிரியர்களை பெருமையாக நினைக்கிறவர்கள் நம்ம நம்பவர்களாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு நாட்டினுடைய தலைநகர் மஸ்கட்ல இந்தியாவினுடைய ஜனாதிபதி சங்கர் தயால் சர்மா என்கிற ஜனாதிபதி போகிறாரு அவர் போய் விமான நிலையத்திலேருந்து இந்த இருந்து கீழே இறங்கி வராரு மஸ்கட் நாட்டினுடைய அதிபர் மஸ்கட் நாட்டினுடைய சுல்தான் படிக்கட்டில் ஏறி போய் அவர் கையை பிடிச்சி கீழே கூட்டு வந்தாராம் அவர் கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடக்கக்கூடியவர்ங்கிறதுனால கையை பிடிச்சி கீழே கூட்டு வந்தாராம் அவர் கொண்டு வந்த கார்லேயே அந்த நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா உக்கார வச்சு அவரை கூட்டுட்டு போனாங்களாம் எல்லா பத்திரிகையாளர்களும் கேட்டாங்க அந்த நாட்டினுடைய தலைவர் தலைவர் வந்தாலும் அதிபர் வந்தாலும் நீங்கள் போய் வரவேற்கிற வழக்கம் கிடையாது இந்தியாவினுடைய ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மாக்கு ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்கன்னு கேட்கிட்ட போது அந்த நாட்டினுடைய மஸ்கட் நாட்டினுடைய சுல்தான் சொன்னாராம் சங்கர்தயால் சர்மா இந்தியாவினுடைய ஜனாதிபதிங்கிறதுனால இந்த மரியாதை கொடுக்கல சங்கர்தயாள் சர்மா இந்தியாவினுடைய ஜனாதிபதிங்கிறதுனால இந்த மரியாதையை கொடுக்கல நான் பூனேல படித்த போது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவர் அவரால் தான் இந்த மரியாதை அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்னாராம் ராஜ் தொலைக்காட்சியில் விநாயக சதுர்த்தி அன்றைக்கு என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருக்குறீங்க விநாயக பெருமானே ஒரு பெரிய ஆசிரியர் தான் அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லிக் கொடுத்து நமக்கு ஆசிரியராக விளங்கி கொண்டிருக்கிறதுனால தான் விநாயக பெருமானை நம்ம இன்றைக்கும் முழு முதற் கடவுளாக இப்போ ஒரு ஆசிரியர் தின விழா அதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற பொழுது விநாயக சதுர்த்தி விழா அப்படி இதெல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு இறைவனுடைய திருவருள் என்று சொன்னால் அது மிகையாகாது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜ் தொலைக்காட்சியில் நான் பேசுனேன் பல ஊர்களில் இருக்கிற பல பேருக்கு என் அடையாளம் காட்டியது ராஜ் தொலைக்காட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு தொலைக்காட்சி என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒரு தொலைக்காட்சியில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பட்டி மண்டபத்தை இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு தலைப்பு இன்றைய இளைஞர்களுடைய வெற்றிக்கு துணை நிற்பது சமூகமா குடும்பமா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு தலைப்போடு ஒரு பட்டிமண்டபம் இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அது ஒரு பெரிய தான் இருக்குது நம்ம போகிற போக்கில் பார்த்தோம்னா எல்லா இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியும் இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் இளைஞர்களாக உட்காந்துருக்குறாங்க எல்லா மாணவ மாணவிகளாக உட்காந்துருக்குறாங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தான் வராங்க எல்லா கல்லூரியிலும் மாணவர்கள் மாணவர்கள்லாம் படிக்க தான் வரான் ஆனால் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னே நிறைய விஷயம் இருக்குது எப்போ பாரு இந்த டிவியும் செல்ஃபோனும் வந்த பிறகு அந்த காலத்துலலாம் வந்து டிவி கிடையாது செல்போன் கிடையாது வீட்டில் ஒரு பொழுதுபோக்கு சாதனமும் கிடையாது யாரும் ஃபேஸ்புக்கில் நோண்ட மாட்டாங்க இன்ஸ்டாகிராம் பார்க்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது அதனால தான் என்னவோ தெரில அந்த காலத்துலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பதினாலு பிள்ளை பாய்ஞ்சி பிள்ளை அதுவும் அந்த பிள்ளைகளை வளர்க்குறத நான் அந்த அப்பா சொல்லலை பிள்ளைகளை வளர்க்குறது ஒரு பொழுதுபோக்கு உங்களுக்கு ஒரு பதினாறு புள்ள இருக்கணுங்களா அந்த பதினாறு பிள்ளைக்கும் பேன் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏழாவது நம்பர் எட்டாவது நம்பருக்கு பேன் பார்க்கும் எட்டாவது நம்பர் ஒன்பதாவது நம்பருக்கு பேன் பார்க்கும் அப்படியே பேன் பார்த்துக்கிட்டே எல்லாம் ரொம்ப என்ன பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு எட்டு பிள்ளைகளை கூட்டு பயிருக்கு ஸ்கூல் பஸ் போயிடுச்சு அடிச்சு பிடிச்சி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறலான்னு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறிச்சு கண்டக்டர் கேட்டார் ஏன் டீச்சர் அம்மா ஸ்கூல் பஸ்ஸு இன்னைக்கு லீவா அப்படின்னா கொல்லிக்கட்டையை தூக்கி உன் கண்ணில் வைக்க இந்த எட்டு ஏன் பிள்ளைங்க அப்படின்னுச்சு அந்த அம்மா அதுக்கு அந்த கண்டக்டர் கேட்டால் ஏமா எட்டு ஓன் பிள்ளையாகவே இருக்கட்டும் ஒரு பாதியை வீட்டில் விட்டுவிட்டு பாதியை கூப்பிட்டு வந்தா என்ன அப்படின்னா அதே கொல்லிக்கட்டையை தூக்கி உன் கண்ணிலையும் வைக்க பாதியை வீட்டில் விட்டுட்டு தான் பாதியை கூட்டு வந்துருக்குறேன் கூட்டத்தில் ஏறிச்சு பாருங்கள் அந்த குழந்தை குட்டு குடுன்னு ஓடி போய் உட்காந்துச்சு ஒரு பெரிய ஒரு பக்கத்தில் இடிச்சு பிடிச்சிட்டு உட்காந்துது அவர் கேட்டார் தா தள்ளி உக்கார் என்ன வந்து இடிக்கிற இன்னொன்று வருதான் இன்னொன்று வந்துச்சு அதுவும் அது மேலே உட்காந்துக்குச்சு அந்த பெரியவர் கேட்டார் ஏம்மா உன் பேர் என்னன்னாரு என் பேர் எட்டு அப்படின்ட்டுருக்கு என்ன எட்டா ஆமாம் எங்கள் வீட்டில் பதினாறு பிள்ளைங்க எங்கள் அப்பா பேர் வச்சா ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு நம்பராக போட்டு விட்டார் அந்த வரிசையில் என் பேர் எட்டு அப்படின்னுச்சு சரி நீ உன்னை கூப்பிட்டியே வந்து உக்காந்துச்சா இதோட பேர் என்ன அப்படின்னதுக்கு எட்டு ஏ அப்படின்னுச்சு அது என்ன எட்டு ஏ ஒரே பிரசத்தில் ரெண்டு பிள்ளைங்க இதெல்லாம் சொல்லுறேன் அப்போ தெரியும் அண்ணண்ணா யார் தம்பின்னா யார் அக்கா அண்ணா யார் குடும்ப உறவுகள்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் அப்போ தெரியும் இப்போ கேட்குறான் அண்ணண்ணா என்ன தம்பினா என்னன்னு கேட்குறான் அதை விட பெரிய கொடுமைகள்லாம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாம் இருவர் நமக்கேன்னு இருவர் அப்படின்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர்னாங்க நாமே இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்படின்னாங்க இப்போ வந்து என்னன்னா கல்யாணம் போதே பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணுறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் புக் பண்ணுறோம் எதுக்கு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு கவலையே படாதீங்க கல்யாணமாகி குழந்தை இல்லையா நாங்கள் இருக்கிறோன்றாங்க அந்த காலத்தில் முயற்சி பண்ணாமலே பதினாறு குழந்தை பதினெட்டு குழந்தை வீட்டில் அதுவும் பாருங்கள் அப்போலாம் வீடு ரொம்ப இடுக்கு முடுக்கலாக இருக்குங்க நாலு பேர் வெளில போனாலே பத்து பேர் வீட்டில் இருப்பான் அப்படி இருந்துமே பதினாறு குழந்தைங்க பார்த்துருக்குறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்கிறான் அஞ்சு வருஷம் ஆகுது சார் பத்து வருஷம் ஆகுது பதினாலு வருஷம் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் பத்து லட்சம் கொடுக்குறோம் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளை ஏரியாமலே நம்முடைய கூடவே இருந்து நமக்கு வாழ்க்கை என்னென்னு சொல்லிக் கொடுத்தவர்களாக அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க ஒரு அண்ணன் சொல்லுவான் தம்பி மாதிரி பண்ணாரா இதே மாதிரி தப்புடா நீ இந்த வேலைக்கு போடா அந்த வேலைக்கு போகாரான்னு சொல்லுவான் இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால் என்ன பண்ணுறான் பொழுது எனக்கும் ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு யூடியூப்புன்னு அதிலேயே வாழ்க்கை ஓடிடுது அதை பார்த்து பார்த்து அதில் என்ன சொல்லுதோ அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறான் ஒரு அதுமாதிரி தான் போன காதில் வச்சுக்கிட்டு வண்டியில் வரான் வண்டி இன்னும் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது நான் காரில் போய்ட்டு இருந்தேனும் தம்பி நூறில் போகாதீங்க என்ன நூறில் போனா என்ன நான் ஃபோன் பேசிக்கிட்டே நூரில் போனீங்கன்னா நூற்றி எட்டில் போவீங்க தம்பின்ன அவன் சொன்னால் நூரில் போற எனக்கு நூற்றி எட்டில் போக தெரியாதா அதுலேயும் போவான் தம்பி நூரில் போனீங்கன்னா கண்டிப்பாக நூற்றி எட்டில் போவீங்க என்ன வாய மூடில் கொண்டு போய் லாரியில் விட்டான் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறவனை கொண்டு போய் நூற்றி எட்டுக்கு புண்மை அதுமே ஃபோன் பண்ணி அவனை ஏற்றி விட்டு ரத்த வெள்ளத்தில் அவனை காப்பாத்தனா அவன் எனக்கு பதில் சொல்கிறான் சார் நீங்கள் என்னை ரத்த வெள்ளத்தில் காப்பாற்றிருக்கிறீங்க கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார் நான் என்ன பார்த்து நம்ம ஆயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒன்றானா நம்ம ஆயிரத்தி ஒன்றா ஓடணும் அப்போ தான் இந்த வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும் உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள் நீங்களும் ஆதலாம் நட்சத்திரம்